கோவை கேஆர்எஸ் பேக்கரியில் கேக் கண்காட்சி விற்பனை. கோவை ஆரஸ்புரம் லோக்மானியா தெருவில் கோவை கேஆர்எஸ் என்ற பெயரில் பிரபல கேக் விற்பனையகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி கேக் கண்காட்சி விற்பனை நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டும் கேக் விற்பனை கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இங்கு கிறிஸ்துமஸ் தாத்தா கேக், கிறிஸ்துமஸ் மரம் கேக், பட்டர் பிளம் கேக், சாண்டா கிளாஸ், ஸ்னோ ஒயிட் போன்றவைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன. இதுகுறித்து கோவை கேஆர்எஸ் பேக்ஸின் உரிமையாளர்கள் நரேஷுபா மற்றும் பேஸ்டிசெப் எனப்படும் கேக்கலை நிபுணர் அம்சவேணி ஆகியோர் கூறியதாவது, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 50-க்கும் மேற்பட்ட சுவைகளில் 100-க்கும் மேற்பட்ட டிசைன்களில் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக அனைவரும் சுவைக்கும் வகையில் முட்டைகள் இன்றி கேக்குகள் தயாரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக தற்போது வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவதை தவிர்த்து சிலரின் விருப்பத்திற்கு ஏற்ப நாட்டு சர்க்கரை, ராகி, சோளம் போன்ற சிறுதானிய வகை கேக்குகளையும் தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளோம். வாடிக்கையாளர் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. மேற்கண்டவாறு அவர்கள் கூறினார்கள். தொத்தி ஊத்தலாம் வெளியே. Thank you.
ஓகே சார், கண்டிப்பாக சார். கொஞ்சம் மேலே தூக்கணுமா? வாடிக்கையாளர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்க கடையில் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வந்துட்டு எல்லா வாடிக்கையாளருக்கும் எங்களோட சுவை சேர்ந்து போகணுங்கிறதுக்காக மெயினா எக்லஸ் கேக்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். எக்லஸ்ல எல்லா வெரைட்டியான கேக்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். கேரட் கேக்கு, வால்நட் கேக்கு, பனானா வால்நட்டு, ரிச் பிளம் புட்டிங்கு, ராயல் ரிச் பிளம், வெறும் நட்ஸ், வால்நட் இருக்கிற எல்லா நட்ஸும், பாதாம், பிஸ்தா போன்ற எல்லா பருப்புகளும் போட்டு ரிச் வால்நட் ராயல் கேக்ஸாகவும் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக எங்கள் கடையில் வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100-150 வகையான ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் தீம் கேக்ஸ் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தீம் கேக்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். மெயினாக இப்போ எங்களுக்கு அதிகமாக போகிற தீம் கேக் வந்து செஸ் கேக். நம்ம பிரக்யானந்தா எப்போ நம்ம கேமில் வின் பண்ணாரோ அப்போ இருந்தே வந்து எல்லா சின்ன வயசு குழந்தைங்க கண்டிப்பாக வந்து தீம் கேக்ஸ் வந்து இந்த மாதிரி செஸ் தீம் கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால நாங்கள் செஸ் கேக் வந்து பார்த்தீங்கன்னா எடிபிள் சாக்லேட்லேயே பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா சுகர் பேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுங்காட்டிக்கு நாங்கள் டிஸ்பிளேல வச்சுருக்க நிறைய கேக்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சாக்லேட் கார்னிஷஸில் வந்துட்டு ஸ்னோமேனு சாண்டா கிளாஸ் எல்லாமே முழு கூடுமான வரைக்கும் சாக்லேட்ஸில் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எல்லா குழந்தைங்களும் அதை அப்படியே சாப்பிடல. சுகர் பேஸ்ட்டை விட சாக்லேட் பேஸ்ட் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்காட்டி குழந்தைங்களும் அந்த மாதிரி கேக்குகளை தான் விரும்புகிறாங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் பண்ணுற மாதிரி கேக்குகளும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சிறுதானியத்தில் சேர்த்து பண்ணும்போது சர்க்கரையே நாங்கள் சேர்த்துறதில்ல, கூடுமான வரைக்கும் நாட்டு சர்க்கரை கலந்து பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. கஸ்டமர்ஸும் வந்து கண்டிப்பாக எங்கள்கிட்ட ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. யார் எந்த விதமான சிறுதானியத்தில் கேட்டாலும் அவங்களுக்காக அந்த கேக்குகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு சுகர் பேஸ்டில் வந்துட்டு தீம் கேக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன், சாண்டா கிளாஸ், ரெயின்டீர் இந்த மாதிரி தீம் கேக்ஸை வந்துட்டு 1 கிலோலேருந்து 100 கிலோ வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணிட்டுருக்குறோம். இது எங்களோட கஸ்டமர்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்து அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை எங்ககிட்ட வந்து சொல்லும்போது ஏமாற்றம் அடையாமல் திரும்பி போயிருக்காங்க. கஸ்டமரோட சந்தோஷமே எங்களுக்கான திருப்தி. அதனால் அவங்க எது கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக அவங்க இப்போ படி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே.